வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பில் டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணியிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு ஆயில் எஃபெக்ட் வந்தே இருக்காது. அதை எப்படி வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிப்பீங்க, ஆனால் வந்திருக்காது. ஆனால் இப்போ இந்த வீடியோவில் நான் அதை எப்படி வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்லித்தர போகிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் புரியாது. அப்போ தான் நீங்களும் ஆயில் எஃபெக்ட் கொண்டு வர முடியும். இந்த நான் எடிட் பண்ணோட பிஎஸ்டி லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ வந்து இது பண்ணிக்கோங்க, ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ரஷ் நான் செலக்ட் பண்ணுறேன், ஸ்மெஜ் ப்ரஷ், அதில் போய்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டூப்ளிகேட் லேயர் க்ரியேட் பண்ணுறேன், அதுக்கு வந்து ஸ்கின் பேர் கொடுத்துக்கிறேன், ஏன்னா சுமைச்சு பண்ண போகிறேன்ல ஸ்கின்னு, அதனால் அதுக்கு வந்து கொடுத்துக்கிறேன். அப்புறம் ஸ்ட்ரென்த் வந்து 50 வச்சுக்கிறேன். ஜூம் பண்ணி அந்த ஒயிட்டே இருக்குதுல்ல, ஷார்பன் கொடுங்க. நெக்ஸ்ட்டு அது கொடுத்தா கொஞ்சம் சுமைச்சு பண்ணும்போது கொஞ்சம் நல்லா வரும், அதுக்கொசம் தான் ஷார்பன் கொடுக்குறது. அந்த ஒயிட் கலரில் வந்து இருக்குதுல்ல அங்கங்கே பேஸில், அந்த இடத்துல வந்து ஒரு 80 ஸ்ட்ரென்த் வச்சு நல்லா சுமைச்சு பண்ணுங்கள். ஒயிட் கலர் இருக்கிற இடத்துல மட்டும் 80 வச்சு பண்ணுங்கள், மீதி இடத்துலலாம் ஒரு 60-50 வச்சு பண்ணிக்காங்க. ஏன்னா ஒயிட் கலர் தான் நம்மளுக்கு ஆயில் எஃபெக்ட் கொடுக்கும், அதுக்கொசம் தான் சொல்கிறேன். நான் டீஃபால்ட் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணேன், உங்கள் ஃபோட்டோஷாப்லையும் அது இருக்கும். ப்ரஷ் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க, ஏன்னா உங்கள் ஃபோட்டோஷாப்லேயும் அது கண்டிப்பாக இருக்குது. ப்ரஷ்ஷு நம்பர் வந்து 118 இருக்கும் பாருங்கள் அது. அப்புறம் யாருக்கு வந்து 111 நினைக்கிறேன், 3-dot ப்ரஷ் அதுதான், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சுமைச்சு பண்ண தான் நல்லா இருக்கும், ஸ்லோவாக பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்தோடனே உங்களுக்கு ஆயில் எஃபெக்ட் வந்துடாது, எனக்கு அவ்வளோவும் வராது, எனக்கு தெரிஞ்சுதான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்தோடனே வரும்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க, அப்புறம் வரலன்னு சொல்லிட்டு விட்டுரும் விட்டுறாதீங்க, பண்ண தான் வரும். அப்படியே பண்ணினே வாங்க, கடைசி வரைக்கும் எங்கேயும் விட்டுறாதீங்க, விட்டுட்டா நல்லா இருக்காது, சுமைச்சு பண்ண மாதிரி பெயிண்டிங் நல்லா வராது. அந்த சுருங்கின மாறிக்கிற இடத்துலலாம் கரெக்டாக பண்ணுங்கள், அப்படியே இழுத்துறாதீங்க, சுருங்கிக்கிறது அப்படியே வந்துடும். சின்ன ப்ரஷ் சைஸ் சின்ன பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா வரும் பாருங்கள். இங்கே ஒரு 80 வச்சுட்டு ஒயிட் ஆகிற இடத்துல பண்ணுங்கள், சுமைச்சு பண்ணுங்கள். உங்களுக்கு ஆயில் எஃபெக்ட் வரணுன்னா பிக்சரை பொறுத்து தான் வரும். நீங்கள் என்னடா இது ஆயில் எஃபெக்டே வரல, எல்லாம் ஆயில் எஃபெக்ட் வந்து இது நம்மளது மட்டும் வரலன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஆயில் ஸ்கின் அப்படிங்கிற இமேஜ் மட்டும் தான் வரும். ஆயில் ஸ்கின்னா ஒன்றும் இல்லை, ஃபோட்டோவில் வந்து அங்கங்கே ஃப்ளாஷ் ஒயிட் கலரில் இருக்கிறதுங்கள அதுதான் ஆயில் எஃபெக்ட் கொண்டு வரும். எடிட் பண்ணுற போது அந்த ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி
இருக்கிற இமேஜை வந்து செலக்ட் பண்ணி எடிட் பண்ணுங்கள். ஃபோட்டோ எடுக்கிற போதும் ஃப்ளாஷ் வச்சு எடுங்க, ஒயிட் கலரில் வர்ற மாதிரி. அப்போ தான் அந்த மாதிரி வரும், அப்போ தான் ஆயில் எஃபெக்டும் கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டிஜிட்டல் பெயிண்டிங் வேணும்னா, வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணுறோம், இன்னும் நிறைய ட்ரை பண்ணி நானும், உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் அவசரம் இல்லை, ஸ்லோவாக சுமைச்சு பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா வரும். நீங்கள் சீக்கிரம் செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்பீடாக செய்வீங்க, ஆனால் அது நல்லாவே வராது. அப்போ நீங்கள் இது என்ன நல்லாவே வரலன்னு சொல்லிட்டு திரும்ப ட்ரை பண்ணுறதே விட்ருவோங்க. பாருங்கள், இங்கே ஒயிட் கலரில் இருக்குது, நான் 80 வச்சு பண்ணுறேன். என்னடா என் ஸ்ட்ரென்த்து மாற்றவே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நம்பர் இருக்குது இல்லை, 1, 2, 3 சொல்லிட்டு 9 வரையும், அதை ப்ரெஸ் பண்ணவே ஸ்ட்ரென்த்து மாறிடும். 1 ப்ரெஸ் பண்ணால் 10 வரும், 2 ப்ரெஸ் பண்ணால் 20 வரும். அந்த மாதிரி நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன், அதனால தான் உங்களுக்கு தெரில. நீங்களும் எதனா ஒரு ஃபோட்டோ எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா இதே இமேஜ் கூட நான் சென்ட் பண்ணி விட்றேன் கீழே லிங்கில், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு நான் வாட்ஸ்அப் குரூப்பும் கீழே லிங்கில் தரேன், என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் அதில் சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி எடிட் பண்ணிக்கிறேன்னு பார்க்கலாம். எனக்கு ஃபேவரட் ப்ரெஷ் எல்லாம் கிடையாது, இது ஏதோ ஃபஸ்ட்டு இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்களும் ஒரே ப்ரெஷ்ஷு அது செஞ்ச மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, எந்த ப்ரெஷ்னாலும் செய்யலாம். ட்ரை பண்ணுங்கள், அப்போ தானே தெரியும் எந்த ப்ரெஷ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். அதை விட்டு போட்டு எல்லோருக்கிட்டையும் ப்ரெஷ் சென்ட் பண்ணுங்கள், அவங்க எடிட் பண்ண ப்ரெஷ்ஷை சென்ட் பண்ணுங்க சொன்னு கேட்டால் அவங்களுக்கு வர்ற மாதிரி உங்களுக்கு வராது. இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், இல்லைன்னா கண் இழுத்துன்னு வந்துடும். ப்ரெஷ்ஷை வந்து அப்படியே அமைக்க பிடிச்சினே இழுக்காதீங்க, விட்டு விட்டு பண்ணுங்கள் சுமைச்சு, கிளிக் கிளிக்குன்னு சொல்லிட்டு, கிளிக் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு அமைக்க பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா வரும். அப்படி இழுத்து பிடிச்சினே பண்ணினே வந்தீங்களான்னா அப்படியே இழுத்துன்னு வரும், ஸ்கின் எல்லாம் நல்லாவே வராது, ஒரு ஷேப்லேயே வராது, ஷேப்பு மாறிடும். பாருங்கள், இங்கே நான் 80 வச்சுன்னு பண்ணுறேன், 80-90 வச்சு பண்ணலாம், நீங்கள் எவ்வளோ நாளும் வச்சு பண்ணிக்கோங்க. ஆனால் கரெக்டாக பண்ணுங்கள், ஷேப் மாற்றிட்டு போகிறீங்க. எந்தே கொஞ்சம் மாறுது பாருங்கள், அப்படியே சப்பே அமுங்கிற மாதிரி இருக்குது. திருப்பினும் 60 வச்சு பண்ணிக்காங்க, ஒயிட் இல்லாத இடத்துல எல்லாம், ஒயிட்டாக இருக்கிற இடத்துல மட்டும், பிளாஸ்டிக் இருக்கிற இடத்துல மட்டும் அதிகமாக வச்சு பண்ணுங்கள், அதுதான் ஆயில் எஃபெக்ட்டு. வீடியோ ரொம்ப லென்த் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணி பார்த்தா புரியாது.
தொடர்ந்து பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு தான் நன்மை. கண்ணாலையும் ப்ரஷ் சைஸ் வந்து சின்னசை வச்சுட்டு சுருங்கி நிற்கிற மாதிரி இடத்துலலாம் சின்னசை வச்சு பண்ணுங்கள். பெருசாக வச்சு பண்ணிங்களா நல்லா இருக்காது. அப்போ தான் ஒரு ஷேப்பாக வரும், இல்லைன்னா வராது. ஓகே, நான் மேலே வரையும் பண்ணின்னு போகிறேன். அந்த இடத்துல நான் ஒன்றும் பண்ணலை. எங்கேயுமே இடம் விடாமல் படுங்க, எந்த இடத்துலையும் விட்டுறாதீங்க. சுமைச்சு பண்ணாத கரெக்டாக பார்த்து பண்ணுங்க. அப்போ தான் ஒரு பெயிண்டிங் பண்ண மாதிரி வரும். ஃபுல்லாக பண்ணுங்க, கடைசி வரைக்கும் நல்லா பார்த்து பாருங்கள். ஓரளவுக்கு ஆயில் எஃபெக்ட் வந்து இருக்குது. இந்த இடத்துல நான் பண்ணுறேன் கழுத்தில். எங்கேயுமே சொர சொர சொரப்பாக இருக்கும் ஸ்கின் எல்லாம், அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே விடாதீங்க. எல்லா இடத்துலையும் சுமிச்சு பண்ணுறேங்க. ஓகே, கண்ணை வந்து சுமைச்சு பண்ணலாம். பெர்ஸ் சைஸ் வந்து சின்னஸ் பண்ணிவிட்டு மவுஸை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து கண் வந்து ஒரு மாதிரி ஆகிடும், அப்படியே குருட்டு கண்ணுக்கிற மாதிரி மாறிடும். அப்போ தான் நல்லா வரும். கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி பண்ணால் தான். உங்களுக்கு பண்ண தெரியலன்னா விட்டுருங்க, கண் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, மவுத்து பண்ணுறேன் அதே மாதிரி தான். இதுவும் எங்கெங்கே ஒயிட் கலர் இருக்குது அதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் சும்மாச்சு பண்ணுறேங்க. ஒரு 60 வச்சு, இல்லை உங்கள் இஷ்டம் எவ்வளோனாலும் வச்சுக்கலாம். ஆனால் 50க்கு மேலே வச்சா நல்லா வராது ஸ்கின்னு. நான் 60 வச்சு பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், தெரியலன்னா உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு யார் வந்து பண்ண போகிறோம்? ப்ரஷ் வந்து இந்த 3-டாட் ப்ரஷ், அதை யூஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரென்த் ஒரு 80 வச்சுக்காங்க. ப்ரஷ் சைஸ் கிளிக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட்டு ஓபன் ப்ராக்கெட்டு அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். அதுதான் சைஸ் என்னஸ் பண்ணுறதுக்கு, பெருசு பண்ணுறதுக்கு. உங்கள் கீபோர்டில்
அதுதான் ஷார்ட்கட் அதுக்கு. எண்பது வச்சு பண்ணிங்களேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இந்த பக்கம் நான் சுமைச்சு பண்ணுறேன். இது வந்து நான் ஃபுல்லாக சுமைச்சு பண்ணிப்பேன், யார் வந்து இருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே பேக்ரவுண்டெல்லாம் இருக்கிற மாதிரி. ஆனால் நான் வந்து ஸ்கின் மட்டும் தான் சுமைச்சு பண்ணோம், ஆயில் எப்படி எப்படி கொண்டு வர்றது அதுக்கோசம் தான் நான் ஸ்கின் மட்டும் சுமைச்சு பண்ணுறதை சொல்லித்தரேன். அதுக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சு, ஃபுல்லாக பண்ணியிருந்தேனா எப்படி அரை மணி நேரம் ஆகிருக்கும். அப்போ நீங்களும் வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க, என்னத்தி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதெல்லாம் ஓகே, பெருசு சின்னஸு பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள், ஸ்லோவாக பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா வரும். இதுதான் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கீழேருந்து மேலே இழுங்க, இல்லைன்னா மேலேருந்து கீழே இழுங்க, எப்படி இழுத்தாலும் நல்லா தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பக்கம் பண்ணுறேன். அப்படியே ஐக்கு மேலே கருத்தும் பண்ணி விட்ருங்க. கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பண்ணினே வாங்க, அவ்வளோதான் வீடியோ முடிப்போகுது. பாருங்கள் அழகாக வந்துக்குது, இது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது பண்ண உடனே. நேச்சுரல் ப்ரெஷ்ஷுனுக்கும் ப்ரெஷ்ஷுனுக்கும் அதை செலக்ட் பண்ணுங்களேன்னா அது வரும், அந்த ப்ரெஷ்ஷு சுமைச்சு பண்ண ப்ரெஷ்ஷு இல்லைன்னு சொல்லிட்டு தேர்ந்து இருக்காதிங்க. பாரு இந்த இடத்துல ஒட்டுக்கிறேன், நான் சுமைச்சு பண்ணுறேன். மேலே ஒட்டுட்டுருக்குறேன், அது வந்து இமேஜோட பேக்ரவுண்டு, அந்த இடத்துல மட்டும் தான் பேக்ரவுண்டு இருக்குது, அதுவும் சுமைச்சு பண்ணுறேன். சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏ ஒபாமாவே, உன்னிடம் ஒன்றை சொல்ல ஆசைப்படுகிறேன், நீங்க எனக்கு வாங்க போங்க ஃப்ரெண்டுன்னா தலைவர் சத்யா எனக்கு வாடா போடா ஃப்ரெண்டு. எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் நீதான்டா. ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற வார்த்தைக்கு தமிழ்ல பலியாடுன்னு அர்த்தமா? இப்படி வெட்டானே.